நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு எஸ் முத்துசாமி அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையினுடைய சார்பாக மிக அருமையான ஒரு பெயரோடு, ஒரு நோக்கத்தோடு தேச ஒற்றுமை மாநாடு என்ற மாநாட்டை எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற, அதற்கு தலைமையேற்றிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பல்வேறு பெரியோர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மிக முக்கியமான தலைவர்கள், அதேபோல இங்கே வந்து பல ஆயிரக்கணக்கில் இங்கே வந்து கூடி இந்த மாநாட்டை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மாநாடாக ஆக்கியிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு சொல்லுவதற்கு முன்னாலேயே ஒரு 4-5 இடத்திலே நிகழ்ச்சியை நாங்கள் கொடுத்து விட்ட காரணத்தால் தான் கொஞ்சம் முதலிலே பேசிவிட்டு போக வேண்டும் என்று நான் அனுமதி கேட்டேன். இங்கே வருகிற பொழுது நான் பார்த்தேன், அக்ராரம் தாண்ட பின்னாடி ரெண்டு பக்கமும் பெரும் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. நான் நினைச்சேன் மாநாட்டு இல்ல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க போல் இருக்கு, அத்தனை பேரும் இங்கேயே இருக்கிறார்கள் என்று வந்து பார்த்தால் இங்கே இடமில்லாத காரணத்தால் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கூட்டம் இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் என்ன உணர்வோடு வந்திருக்கிறார்கள், இந்த நாட்டின் மீது வைத்திருக்கிற பற்றை ஏதாவது ஒரு வகையிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும், அந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்த காரணத்தால் தான் இந்த அழைப்பை ஏற்று இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோரும் பேசிய பின்னாலே எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டு பேசியிருந்தால் நிறைய செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கும். இங்கே பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகிற பொழுது உண்மையிலேயே நெகிழ வைக்கிற பேச்சாக அது இருந்தது. அது ஒரு சார்பான பேச்சு அல்ல, நம்முடைய நாட்டிற்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் மற்ற நாட்டோடு ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் கைகோர்த்து நிற்போம் எங்களுடைய நாட்டை காப்பதற்கு என்ற உணர்வோடு அவர் சொன்னது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் நாம் சொல்ல வேண்டிய பாடம் என்று நான் கருதுகிறேன். நான் இங்கே வந்து பார்த்த பின்னாலே தான் நான் நினைத்தேன், 1977 இருந்து எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி இருக்கிறோம், மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம், ஆனால் இந்த மாநாட்டை நான் பார்த்த பின்னாலே இனிமேல் நாங்கள் நடத்த போற மாநாட்டிற்கு இது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவு அருமையாக செய்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட தேச ஒற்றுமை என்பதை கொண்டு வந்து முன்னாலே நிறுத்தி இருக்கிறார்களே, அது இன்றைக்கு நம்முடைய நாட்டிற்கு மிக அவசியமான ஒன்று என்றே நான் கருதுகிறேன். இது என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது, ஒரு பாதை இருக்கிறது, அதுவெல்லாம் தனி, அவர்கள் போய்கொண்டிருக்கட்டும். ஆனால் நம்முடைய தாய் நாடு என்று வருகிற பொழுது நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றுதான், ஒன்றாக நாங்கள் நிற்போம் என்பதற்கு இதுவெல்லாம் அடையாளமாக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த மாநாடு இங்கோன்று நின்று விடாமல் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு இடத்திலையும், ஏன் இன்னும் மற்ற மாநிலத்திலே கூட நடத்தி தமிழ்நாடு அதற்கு முன்னுதாரணம் என்பதை காட்டுவதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவருடைய உள்ளத்திலே எப்பொழுதும் இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று உணர்வு படைத்தவராகத்தான் இந்த ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
எனவே இந்த போல மாநாடு அரசாங்கத்திற்கு நாட்டிற்கு மட்டுமல்ல அரசாங்கத்திற்கும் ஒரு தூண்டுதலாக நல்ல பணிகளை செய்வதற்கு ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இங்கே பொதுச் செயலாளர் பேசுகிற பொழுது சொன்னார், ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது ஒரு நாடாக இருந்தாலும் ஒற்றுமை என்பதுதான் மிக மிக பெரிய முதலீடு என்பதை அவர்கள் இங்கே சொன்னார்கள். அது எவ்வளவு பெரிய உண்மையான வார்த்தை என்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே இந்த இடத்துல ஒரு சபதம் எடுப்போம், நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியிலே எல்லோரும் போய்கொண்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய நாடு என்று வருகிற பொழுது நமக்குள்ளே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த நாட்டிற்காக ஒன்றாக நாம் நிற்போம் என்ற சபதத்தை இந்த மாநாட்டின் மூலமாக நாம் எடுப்போம். அதற்கு காரணமாக இருந்த அத்துணை பெரியவர்களுக்கும் எப்படி நன்றி சொல்வது, எப்படி எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பது என்றே எனக்கு புரியவில்லை. அவ்வளவு சிறப்பான அந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். இந்த இடத்திற்கு எத்தனையோ முறை வந்திருக்கிறோம், ஆனால் இன்றைக்கு அது ஒரு புது விதமாக இருக்கிறது. இது போல நாங்கள் பார்த்ததே இல்லை, அவ்வளவு அருமையாக இருக்கிறது. எனவே இது எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவதற்கு கூட ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்து இவ்வளவு பெரிய வாய்ப்பை நான் வருகிற பொழுது சாதாரணமாக நினைத்துக் கொண்டு வந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்த பின்னாலே தான் இதனுடைய மகத்துவம் என்ன, இதனுடைய தாற்பயம் என்ன, இது எவ்வளவு முக்கியமானது, என்ன ஆழமான கருத்து இதிலே கூட போட்டிருக்கிறார்கள். இறுதி அமர்வு என்று, இது ஒரு இறுதி அமர்வு கிடையாது, இது தொடர்ச்சியான அமர்வாக பல இடங்களிலே நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எனவே இதனுடைய தொடர்ச்சி தொடர்ந்து இருக்கும் என்ற என்னுடைய உணர்வை தெரிவித்து என்னை அழைத்தமைக்காக 100,000 முறை அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.